அதுதான் பா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இம்மார்டாலிட்டி எபிசோட் 38 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடை பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபாக் என்ன பண்ணுறோம்னா, அதிவேகமாக வந்து அந்த ஈவில் கிங்கை ஒரு அட்டாக் பண்ணாங்க. அந்த டக்கில் பயங்கரமாக அடிபட்ட அவன் கீழே விழுவுறா. அதே சமயத்தில் அவனோட ஃப்ரீசிங் டெக்னிக் வச்சு அவனை அப்படியே பிளாக் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஈரோ இதுக்கப்புறம் வேலைக்கு வர சொல்லிட்டு அவன் சோட முன்னாடி வச்சுட்டு ஈவிங்கில் அவங்க வர வச்சு அப்படியே நம்ம ஃபேக்டரியை சுற்றி வர வைக்கிறான். அதை வச்சு அவன் தப்பிக்கலாங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஈரோ ட்ரை பண்ணுறான். ஈவில் கிங் கசாரம் எந்திரிச்சு நம்ம ஈரோ பண்றதுல பார்த்துட்டு இப்படி பண்ணா மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் பவரை வச்சு அவங்கள டவுன் பண்றான். இதுவா அந்த ஈவில் கிங்கை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். அப்ப டிராகன் சொல்லணும் அவன் பண்ணதுக்காகத்தான விஷயம் தான். ஈவில் கிங் ஏதோ பிளான் இருக்கு நம்ம தப்பிக்கிறதுக்காக. அதனால இந்த இடத்துல நம்ம அமைதியா இந்த இடம் பெட்டரா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஈவில் கிங் அப்படின்னா அவன் பவரை அதிகப்படுத்திட்டு மேல திரும்பி அடுத்த ரவுண்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கான். அப்ப ஃபாக்கு என்னடா பண்ண போறாங்கிறமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஈவில் கிங் இருக்கான அப்ப என்ன பண்றேன்னா அவன் கவுக கஃபோட அப்படியே லைட்டா சுத்தி விட்டு அதோட அப்படியே மேலே அனுப்புறான். அதுல ஒரு ஒரு எனர்ஜியை குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபாடு பயங்கரமா பெருசாயிட்டு இருக்கு. அது அது ஒரு ட்ரைவிங் ஃபாலுக்கு அந்த இடத்துல மாதிரி அதெல்லாம் பார்த்து நம்ம இரு வருஷத்துக்கு பின்னாடி போறான். அது டேரக்டாக ஃபாக்கில் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அப்போ ஃபாக்கு இதை வச்சு இவன் என்ன பண்ண போறான். அப்ப ஈவில் கிங் என்ன சொல்றேன்னா, உன் கதை இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட அப்படி நான் அட்டாக் பண்ண அனுப்புறான். அந்த அட்டாக்கு டேரக்டாவே நம்ம ஃபாக்கை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்போ ஃபாக்கு என்ன பண்ணானா, அங்கே இருக்கிற ஐஸ் கிட்டிக்கு தான் வர வச்சு ஒரு பயங்கரமான ஃபோனா மாட்டிட்டு இருக்காது. அது மொத்தமா வந்து சுட்டு ஒரு ஸ்வாட் மேலே மாட்டி அந்த உள்ள சபை, அதாவது ஈ மீட்டிங்கோட ஸ்வாட் வந்து அட்டாக் பண்ண அனுப்புறாரு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமா வைப்ரேஷன் இருக்கு. ஆனா அதுலேருந்து அந்த ஸ்வாட்லேருந்து ஒரு டீமன் முகம் மாதிரி வந்து இவ்வளவு அட்டாக் பண்ண பாக்குற. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபாக்கு பின்னாடி போயிட்டு அதை ஃபீஸ் வச்சு ஃபீஸ் பண்ண தேவைப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஈ மீட்டிங் அதை எல்லாத்தையும் உடச்சிட்டு பக்கத்தில் வர வைக்கும் போது கரெக்டாக நம்ம ஃபாக் வந்து அதை ஃபீஸ் பண்ணி முடிச்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஈ மீட்டிங் எங்களுக்கு தேடிட்டு இருந்தா அந்த இடத்துல அவர் இல்லவே இல்லை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேன் குயின் இருக்கிற இடத்த பார்த்தா அந்த இடத்துல ஃபேன் குயினும் இல்லை. ஆக்சுவலாக ஈவில் கிங் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு போப்பை மேக் கிரியேட் பண்ணி இவங்க எல்லாம் தப்பி யூஸ் பண்ணுவேன். அந்த சம்பளம் யூஸ் பண்ணியிருக்கான். அது லாப் ஆட் ஆஃப் ஃபாக் மீன் குட்டி சொல்லிங்கிற மெசேஜ் தான். அதுக்கப்புறம் எங்கூட ஃபேன் குயினும் நம்ம இங்கவும் நம்ம ஃபீமில் கிங்கும் பார்த்தா ஒரு தூரமான இடத்துலையும் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஈவில் கிங் நம்ம ஈரோ அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். யாராவது பின்னாடி ஃபாலோ பண்ணி வரவங்களாம் வந்தாங்கிற மாதிரி. அதே சமயத்தில் அந்த ஈவில் கிங் என்ன பண்ணனா, நம்ம ஃபாக்கு எனக்கு அவங்களோட கல்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பவரை ரெக்வயர் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறோன்னா, இவர் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தெரியல, ஆனால் இவர் நல்ல ஒரு மாதிரி தான் எனக்கு தோணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஃபேங்குவினை பார்த்தா ரத்தம் கிண்டிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஈவில் கிங் என்ன பண்ணான்னா, எந்தெந்த இடத்துல வீக் பாயிண்ட் அந்த பாட்டுலாம் வந்து அவன் கையால் டச் பண்ணி அதை சரி பண்ணிட்டு இருக்கான். இப்போ எல்லாமே சரிச்சுன்னு சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈரோ பக்கத்தில் வரான். அப்போ ஃபேங்குல திருப்பிட்டு அவன் ஒரு எனர்ஜியை உருவாக்குறான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்டோன் வருது. இந்த கோல்டன் எரர்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இதுவும் ஒரு விதமான ஸ்டோன். இது சில ஈவில்ஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம ஈரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் உண்மையிலேயே நல்லவனா என்ன, இந்த ஸ்டோனை யாருமே கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஸ்டோனை இவன் எடுத்து அப்படியே நம்ம ஃபேங்குவினுக்கு கொடுக்குறாங்க. அது நம்ம ஃபேங்குவினி உடம்புக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ ஃபேங்குவினு ரெக்கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம ஈவில் கிங் என்ன சொல்லுனா, இதோட முடிஞ்சிடு, இவை இப்போ கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரோவும் நம்ம ஃபேங்குவினி எப்போ கண்டு முடிப்பாங்க பார்த்துட்டு இருக்கான். கிங் என்ன பண்ணனா, நம்ம ஈரோ திரும்பி பார்த்து உனக்கு இவளுக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எல்லாருமே ஒரே செட்டில் இருக்கோம். அதாவது அவங்க தான் இந்த செட்டுக்கு என்ன வந்து சேர்றதுக்கான ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். இவங்க திறமையை அங்கடிச்சவங்களும் அவங்க தான். அதை கேட்டதுக்கப்புறம் ஈவில் கிங் பக்கத்தில் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஃபேங்குவின் அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டான். ஆனால் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனால் நீ ரொம்ப வீக்காக இருக்க, உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கானா, உன்னோட திறமையை வெளிப்படுத்தி நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுவும் இல்லாமல் ஈவில் கிரௌண்ட் உன்னால் கீப் பண்ணுற அளவுக்கு நீ ஒரு பெரிய அளவும் கிடையாது. ஃபிராங்கோ நீ எதுக்காக இதை உங்ககிட்ட கொடுத்தா தெரியல. சரி இவர் உனக்கு நான் இன்னொன்று தரேன், என்கிட்ட இத்தனை சோடு இருக்குங்கிற நிறைய சோடை வர வச்சு இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. இந்த சோடில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டேனா உன்னால் இந்த சோடை வச்சு மேலே பறக்கவும் முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, நான் எப்படி இதை வாங்கிக்க முடியும், இவர்கிட்ட இவர் டீமனோட செட்டோட ஆள், டீமன் கல்டிவேட்டர், இவர்கிட்ட என்ன அதை வாங்கினேன்னா எங்கள் செட்டுக்கு இதுதான் ஒன்று இந்த என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்க சோடை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஆசையாக இருக்கு அதை வாங்கிக்கிறங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு இம்மார்டல் செட் ஆள், நீங்களும் டீமன் செட் ஆள், உங்ககிட்ட நான் இதை வாங்கிக்கிட்டேன்னா என்னால் அதுக்கான பின்விளைவில் என்னால் சமாளிக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, அவங்கள்ட்ட கண்டிப்பாக இதை என்னால் வாங்க முடியாதுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட ஈவில் கிங் என்ன சொல்கிறேன்னா, என்னால் நம்ப முடியல, இதை ஒருத்தன் வேணாம் சொல்லுவேன், நான் கொஞ்சம் கூட இருப்பாங்களே, நான் சொல்லப்பின்னால வச்சுட்டு
இந்த எடிட் பண்ண நினச்சி கூட பார்க்கல. இருந்தாலுமே உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உன்னை ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் அந்தளவுக்கு வீக்காக இருக்கு. அதனால தான் இந்த ஸ்வாடை கொடுத்து உனக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இதை வேணாம் சொல்லிட்டேன். அப்போ நான் உனக்கு இன்னொரு கைடன்ஸ் வேணா பண்ணுறேன். அவனுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்கு. அது நல்லா மண்டலாம் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஈரோ பாரை வச்சு பக்கத்தில் வர வச்சு ஈரோ ஒன்றுக்குள்ளும் இன்னமும் ஒரு லாக்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு பாயிண்ட்டும் டச் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாயிண்ட் டச் பண்ணும்போது அவனுக்கு கல்டிவேஷன் மெத்தட்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ உடம்புல. அவன் உடம்புல இருக்கிற எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோவுக்கு இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இது மாதிரி பண்ணலாம் போய் நம்ம ஹீரோட கல்டிவேஷன் மெட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கான். அதுக்கு அப்புறம் அவன் முடிச்சிருக்க அப்புறம் என்ன சொல்றேன்னா, இனிமே உன் உடம்பு ஒரு கோல்டன் பாடிங்கிற மாதிரி சொல்றான். அந்த உடம்பு இருக்கிறவங்களால அதிகமான கல்டிவேஷன் மெட்டல்ஸை யூஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இவங்களோட மெட்டல்ஸ் அந்த மெட்டல் தான் இவன் இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அதனால நம்ம ஹீரோ உண்மை கல்டிவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பவர் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நம்ம ஹீரோ முடியாமல் இருக்கா, அப்போ ஃபேக்குவல் கண்ணை முடிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துருக்க போய் இங்கே மீட்டிங் திரும்பி ஃபேக்குவின் பக்கத்தில் போய் நீ கண்ணை முடிச்சுட்டே ஃபேக்குவின் பண்ண மாதிரி கேட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஃபேக்குவின் நீ கண்ணை முடிச்சிட்டிங்களாங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஃபேக்குவல் கண்ணை ஓப்பன் பண்ணனா நம்ம ஹீரோவனா பார்க்கலாம். நம்ம மீட்டிங்கே கண்டுக்கவே இல்லை. அதை நோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இ மீட்டிங் என்ன சொல்கிறேன்னா, இவனுக்கு நான் கோல்டன் பாடி டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். அதனால இவன் கல்டிவேஷன் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக அதை இவனுக்கு சொல்லி கொடுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேங்குவின் நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணாலே பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தேங்க்யூங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஈமில்கிங்க்கு. அதை நாங்கள் வந்து இவங்களும் சிரிச்சுட்டு இருக்கும் போது ஃபேங்குவின் ஓகே நீ எனக்கு இங்கே எதுக்கு வந்திருக்குங்கிறத சொல்கிறியா. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஈமில்கிங் என்ன சொல்கிறேன்னா, உங்களை தொடர்ந்து நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் உங்களை பொருள் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நான் தான் காப்பாற்றினேன், இவனால் இதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் வந்தேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு நிறையவே நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இவனுக்கு சில சோடு கொடுக்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த சோடு எதுவுமே இவன் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா டீமன் செட் கல்டிவேட்டர் தெரிஞ்சு இதுவும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சான். அதுக்காக தான் அவனுக்கு இந்த டெக்னிக் சொல்லிக் கொடுத்தேன், கோல்டன் பாரி டெக்னிக். இந்த டெக்னிக் அவன் கற்றுக்கிறதுக்கு என்கிட்ட ஒத்துக்கிட்டான். அதனால தான் இதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நீ நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையும் இவனுக்கு வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபேங்குவின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே அதெல்லாம் வீடு, நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, என் ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். அதே சமயத்தில் நீ எப்படிப்பட்டவனும் உனக்கும் தெரியும். நீ டீமனுக்கு இவனோட வகை, அதுவும் இல்லாமல் ஈபிக்கிங், நீ இந்த இடத்துக்கு வந்தோன்னா உனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் உனக்கு புரியலையா. நீ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஈரோ நப்பா தானே ஃபேங்குவின் விஷயத்த மறந்துட்டேன். அதாவது நீங்கள் கிட்ட கொடுத்த ஈமெயில் பிரௌண்ட் அதை உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து காட்டலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேங்குவின் இது எனக்கு கூட தேவைப்படாது, கண்டிப்பாக அது உனக்கான தேவைப்படும், நீயே அதை வச்சுக்கோ. இதை உன்னால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீ அதை கஷ்டப்பட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பாக ஜிஎன் மட்டும் இல்லை உனக்கு ஒரு லவை கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஈமெயிலுக்கு இன்னும் இவன்ட்டு இதை தராங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இதுவும் டேங்கி சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபேங்குவின் அப்படியே முன்னே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பின்னாடி ஈமெயிலுக்கு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபேங்குவின் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஈலிங் ஒன் சமயத்தில் என்ன நடந்துருன்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதாவது என்ன நடந்துருந்தா ஜிம்மி அதுவும் இல்லாமல் மோவ் டு அதுக்கப்புறம் ஃபாக் இவங்க மூணு பேருமே வந்தாங்க, அவங்களை அழிக்க ட்ரை பண்ணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிட்ட ஃபேங்குவின் கருத்தில் நின்றுக்கும் போது நம்ம ஈமெயிலுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ எதுவுமே கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்க எல்லாருமே நான் அழிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை நம்ம ஃபேங்குவின் அப்படிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது, ஏன்னா எங்கள் என்பதை நான் மதிக்கிறேன், அதாவது எங்கள் ஜிஎன் மாடல் இருக்க எழுத எனக்கு அப்படி விஷயத்தை பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஈமெயிலுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு டீமன் லார்டு கூட சண்டை போட்ட, அதனால எவ்வளோ பிரச்சனை உள்ள தெரியுமா, என் அப்பாவே அவரை பார்த்து பயப்படுவார், நீ சண்டை போடுவது நான் கொஞ்சம் கூட பார்க்கல, அதனால உனக்கு எது ஆயிருந்தா நீ என்ன பண்ணுவோம் கூட கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப அக்கறையாக தான் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஃபேங்குவின் கொஞ்சம் வாய முடியா, என்னை பற்றி நீ கவலைப்படுறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு, இந்த ஈவில் கிங்குக்கும் நம்ம ஃபேங்குவினுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஈவில் கிங்கும் நம்ம ஃபேங்குவின் லவ் பண்ணுறான் போல இருக்கு, ஆனால் நம்ம ஃபேங்குவின்னா அவனை கண்டுக்கிறதே இல்லையே. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிற அடுத்த எபிசோட பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் விஜய் வாய்ஸ் சொல்கிறேன்.